सद्गुरु साईरा ओम साईरा जय साईराम ये नन्बेन प्रियमे உற்சாகமாக உதயமான இந்த பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கானது. எல்லாவற்றையும் நீ இழந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் நீ பெறப்போகும் காலம் இது. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகும் காலகட்டம் இது. தெளிவாக கூறுகிறேன், முழுமையாக கேள். முடிவில் நிச்சயம் உன் முகம் மலரும். இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று ஒன்று இருக்கும். உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் காலகட்டம் என்று ஒன்று இருக்கும். இழக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் பெறுவாய். நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவுத்திறனோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவாய். இவையெல்லாம் உன் வருங்கால முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். அதாவது, உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமன்று. ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்குமல்லவா? அதே போலத்தான் வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்றிருந்தால் பெறுபவை என ஒரு காலம் வரும். இழக்கும் காலங்களில் நீ இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்தாலுமே கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று ஒரு காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றையும் நீ பெறும் காலமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் காலத்தை பற்றியும் பேசுவதை விட எதுவும் கிடைக்காத காலமும் நீ இழக்கும் காலம் என்று ஒன்றுள்ளதே, அந்த காலகட்டத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் இது ஒரு சோதனை காலம் என்றுமே கூறலாம். உன்னை சோதிக்கும் காலம். இந்த இழக்கும் காலம்தான் உன் வாழ்க்கையில் இன்றியமையாத காலமாகவும் இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உன் கையிலிருந்து எல்லாம் நழுவி செல்லும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு நிற்கின்றது என்பதே உன்னை சோதிக்கும் காலமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கிறாயா, உண்மையான வழியில் நடக்கிறாயா என்பதை எல்லாம் இந்த காலம் சோதித்து சொல்லும். இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் பிறருக்கு செய்து வர வேண்டும். இறைவழியில் செல்ல வேண்டும். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவாக வேண்டும். தவறான வழிகளை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் இத்தனை கவனத்துடன் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் என்றால், நீ இழக்கும் காலகட்டத்தில் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் நீ அனைத்தையும் பெறப்போகும் காலகட்டம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் கிடைப்பது அதிசயமல்ல. ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். இப்பொழுதும் புரியவில்லையா? உனக்கு கிடைக்கும் காலகட்டத்தில் என்ன கிடைக்க வேண்டும், எவ்வாறு கிடைக்க வேண்டும், என்ன அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்பதை உனக்கு கிடைக்காத காலகட்டத்தில் நீ செய்யும் நன்மைகள் நிர்ணயிக்கும். உனக்கு எதிர்காலத்தில் அதிசயம் நிகழ வேண்டுமானால், நீ நினைப்பது கிடைக்க வேண்டுமானால், கிடைக்காத காலகட்டத்திலும் நம்பிக்கையை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இதுவரை நீ இழந்த காலம் இறந்த காலம் ஆகிறது. இனிமேல் வரும் காலம் நீ பெறப்போகும் காலம். இழந்த எல்லாவற்றையும் மீண்டு பெறப்போகும் காலம். இன்னும் மிக குறைந்த கால இடைவெளியில் உனக்கு கிடைக்கும் காலம் வரப்போகிறது.
எனவே இப்போது நீ இருப்பதை போன்றே சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திரு. கூடிய விரைவில் நீ விரல் விட்டு எண்ணும் நாட்களில் நீ அனைத்தையும் பெறப்போகும் காலம் தொடங்குகிறது. எனவே நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடே இருந்தால் நிச்சயம் நல்லதுதானே நடக்கும். உன் சாயிருக்கு பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். சத்குரு சாயிராம் சகலம்.